அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். அது என்னங்க ஸ்னோ போஸ்ட்? வாங்க பார்க்கலாம் ஸ்னோ போஸ்ட்னா என்னன்னு. இன்னைக்கு உலகம் தகவல் தொழில்நுட்பத்தில் எங்கேயோ நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம 3G யூஸ் பண்ணோம், 4G யூஸ் பண்ணோம், இன்னைக்கு 5G நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் பாருங்கள், இங்கே ஒரு கிராமம் அதோட தகவல் தொழில்நுட்பத்துக்கு தன்னோட போஸ்ட் ஆஃபீஸையே நம்பி இருக்குங்க. அது எந்த கிராமங்க? வாங்க, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க ஸ்பிட்டி பள்ளத்தாக்கில் இருக்க ஹிக்கிமுங்கிற ஒரு சின்ன கிராமம் தாங்க அதோட தபால் நிலையத்தையே நம்பி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த தபால் நிலையத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. என்னென்னா, உலகத்திலே மிக உயரமான தபால் நிலையம் ஹிக்கிமில் தாங்க இருக்குது. எஸ், வெல்கம் டு ஹிக்கிம், தி வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த தபால் நிலையம் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 15,000 அடி உயரத்தில் இருக்குங்க. இவர் தாங்க ரிஞ்சின் செர்ரிங், இந்த தபால் நிலையத்தோட ஆளினால் அழகுராஜா. இந்த தபால் நிலையம் நவம்பர் 5, 1983 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்த அன்னையிலிருந்து இவர் ஒருத்தர் தாங்க போஸ்ட் மேனு, போஸ்ட் மாஸ்டர் எல்லாமே இந்த தபால் நிலையத்திற்கு. அவர் தன்னோட பணியை 22வது வயசில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவருக்கு இந்த பணி எப்படி கிடைச்சதுன்னு தெரியுங்களா? இந்த வேலைக்கு 3 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அந்த 3 பேரில் இவருக்கு தாங்க அதிகமான கல்வி தகுதி இருந்திருக்கு. என்ன கல்வி தகுதி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் ட்ராப் அவுட்டு. மிச்ச 2 பேரும் பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்டும் 6th ஸ்டாண்டர்டும். ஸோ அதிகமான கல்வி தகுதி இவருக்கு இருந்ததுனால இந்த வேலையை இவருக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப வேகமாக ஓடுவாராம், ப்ளஸ் இவருக்கு ஒரு மிதிவண்டி இருந்திருக்கு. இந்த 3 குவாலிஃபிகேஷனை வச்சு தான் இவருக்கு இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தோட இந்த தபால் நிலையத்தில் தான் தங்கியிருக்காரு. இவருக்கு எல்லாமும் சகலமும் அவருக்கு இந்த தபால் நிலையம் தாங்க. இந்த தபால் நிலையம் வெறும் போஸ்ட் ஆஃபீஸாக மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சிறு விவசாயிகளுக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்காகவும் வந்து செயல்படுது. அங்கே வந்து தங்குற புத்திஸ்ட் மாங்க் எல்லாருக்கும் பாஸ்போர்ட்டு இந்த சின்ன தபால் நிலையம் மூலமாக தாங்க விநியோகிக்கப்படுது. இங்கே வர ஒவ்வொரு டூரிஸ்ட்டுமே அவங்க தான் சொந்த வீட்டுக்கு அங்கேருந்து ஒரு போஸ்ட் கார்டை அனுப்புவாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் இந்த தபால் நிலையம் இயங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. இங்கே வர தபால்கள் எல்லாத்தையும் வெளியுலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பக்கத்தில் காசான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க தபால்களை. அதை எதன் மூலமாக கொண்டு போகிறாங்கன்னா ரன்னருங்கிறாங்க. ரன்னர்னால் எதுவும் கிடையாதுங்க, ஒரு மனுஷனாக தான் ரன்னர்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் போஸ்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சிவப்பு கலர் தபால் வண்டி வரும். ஆனால் இங்கே நடந்தோ இல்லை சைக்கிளோ தான் கொண்டு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் தாங்க தூரம். ஆனால் அதை கடக்கிறதுக்கே அவங்களுக்கு 3 மணி நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால வருஷத்தில் 6 மாதம் மட்டும்தாங்க இந்த தபால் நிலை இயங்கும். மிச்சம் 6 மாதம் அது வந்து மூடியே கிடக்கும். எத்தனை இயற்கை இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த தபால் நிலையம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே உயரமான தபால் நிலையம்ங்கிறது நம் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கறதா இருக்குங்க. இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.